प्रेमं प्रेम प्रेमं प्रेमं प्रीति प्रेमं प्रीतिवस्य प्रीतं 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 कुमं कुंकुं कुंकुमं तन्तुं तन्तुनामं मम जीवनं महं कल्यं मांगल्यं तन्तु मंगला मम जीवितं मम जीवितं मम जीवितं ओम शांति 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 देवनिन कोवे मूडिय नीरम नान एन्न केतेन देवने इन्रु एन्न जीवन तेयुदे एन मनम एनो सायुदे देवनिन कोवे मूडिय नीरम नान एन्न केतेन देवने சட்டம் போட்டு வச்சிருந்தீங்களே
ஊர் நாய் எல்லாம் விதப்புக்கு வாங்கடானா வீட்டுக்கு ஒரு நாய் வந்திருக்கும் போல இருக்கு என்ன பாத வில்லங்க விதப்புக்கு வர மாட்டானுங்க அறுப்புக்குன்னா வருவானுங்க வருவானு வருவானுங்க அப்புறம் என்ன இன்ஸ்பெக்டர் வந்திருக்கார் ஏ ஏதாவது தப்பு தண்டா பண்ணிட்டாரா அரவணன் சாரே சுகதன்னே எங்கயா காக்கை சட்டல உடனே காணா அது நீங்களை காணாம அப்டீல் வந்து ஏ என்ன சமாச்சாரம் அது வந்து இந்த கேடி 12 முறை ஜெயிலுக்கு போய் பச்சை இன்னும் தெரிஞ்சிட்ட இல்ல நேத்து கூட இந்த கேடி ஒரு வீடு வந்து கழுவு செய்துட்டுண்டு இவனை நான் எந்து செய்யும் ஓ அரசாங்கம் குடுக்க தண்டனை சரியில்லை ஆமாமா திருடனுகளை ஜெயிலுக்கு தூக்கி போடுறாங்க கூடவே சோத்தையும் போட்டுறீங்க ஆமா 6 மாசம் கழிச்சு அவுத்து முட்டுறீங்க அவங்க எப்படி திருந்துவானுங்க திருந்தவே மாட்டானுங்க கணக்கே நீ இந்த மாளிகையை விட்டு அவனை மதுரவீரனாக்கிரு கணக்கே மறுவீரனா இந்தா சினிமாவோ பாறுகால் மார்கை வாங்குறது இன்னைக்கு கூடையில இருக்கிற தானியம் அறுவடைக்கு குவியல் குவியலா கலஞ்சு இந்த ஊருக்கே படி இழக்க போகுது அம்மா பூமி தாயே இன்னைக்கு சேரா இருக்கிற நாளைக்கு சோறா விளையணும் ஐயா கறக்குதுங்க விதப்பண்ணைக்கு கறக்கல கண்டா அறுப்புள்ள பெருக்கண்ணாண்டா என்ன அரமனையில பெத்து அலங்காம வளர்த்து நாளான நாலு அஞ்சு வகை சோறு அன்னதானம் போட்டியாதா இன்னைக்கு அரிசி வாங்க காசு இல்ல எங்க அண்ணனுக்கு பாசமோ இல்ல வயசு குறாத பொண்ணு வீட்டுல வச்சிருக்கேன் பாத்து போடுங்க நீ மூக்கறந்த பயலுக்கு வாக்கப்பட்டு ஒரு மூக்குத்தி மீதி இல்ல ஒரு மிளகாய்க்கும் நாதி இல்ல கைப்புல இருக்கு கை நிறைய போடுங்க நீ கட்டணவ சரியா இருந்தா கடலை பருப்புக்கு அலைய மாட்டேன் தெய்வத்துக்கு கண்ணு இருந்தா இப்படி தேங்காய்க்கும் அலைய மாட்டேன் அரிசி பருப்பு என்ன வைக்கல இதெல்லாம் கருவானனுக்கே உருவான எடுத்தமணி இதுல கட்டணவனை திட்டினா தீருமா இல்ல கடவுளை திட்டினா தீருமா நோய் நொடி வந்து பாயில படுக்காம இருக்கிறதே நம்ம தாய் தகப்பன் செஞ்ச புண்ணியமம் நீ கடைசி பஸ்க்கு நேரமாச்சு கை குழந்தை எடுத்துட்டு போறது காபிக்கு கற்பட்டு வேண்டாம் வல்ல சக்கர கேட்டு வாங்கிட்டு வானு போன மாசமே தூண புடிச்சிட்டு அழுதாரு எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் அண்ணங்க என்ன வந்துட போது சீக்கிரம் போறப்படம் நீ வயிற்றுல இருக்கிறது ஒன்னோ ரெண்டோ என் பெருகாலம் முடியற வரைக்கும் ஊருக்கா இருக்குமோ என்னமோ என் புருஷனுக்கு கோதுமையில தோசை சுட்டு மாசமோ மூணாச்சு வரேன் நீ நெய்யில தோசை சுட்டு நிறையவே நாளாச்சு அண்ணே என்னல அண்ணே புருஷ அரிசி வாங்கி கொடுக்க லாய்க்கு இல்ல பருப்பு வாங்கி கொடுக்க லாய்க்கு இல்லன்னு சொல்லி அடுத்த வாசப்படிக்கு வந்தையே இப்ப ராத்திரி எதுக்கு ஊருக்கு போற படுக்கறக்கா அம்மணி நீ பரப்பட்ட அம்மணி என்ன பேச்சு பேசுறீங்க சொந்த தங்கச்சிக்கிட்ட தலையாட்டி பொம்மை மாதிரி நாம சொன்னதுக்கெல்லாம் கழுத்து நீட்டின காட்டி தானே அவ தலையெழுத்து இப்படி இருக்கு இதுக்கு நாம தானங்க பாவப்படணும் இப்படி போய் கோவப்படுறீங்களே வாங்க தண்ணி காஞ்சி போச்சு அதுக்குன்னு தங்கச்சி தலைமையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடல சிறுக்கி சினிமா பார்க்க காசு கொடுத்தா சினிமா பார்த்தா பரவாயில்ல டிக்கெட் கொடுக்குறத பாக்கிறதுக்குனே போயிருக்கா அவளுக்கு தான் கண்ணு இல்ல ஊருக்குமா கண்ணு இல்ல பாத்து போடிச்சு அந்த கூத்த அந்த அவமான தாங்காம தானே 50 ஏக்கரா காரன அவசரமா மச்சானாக்கு நீங்க ஐய பாவக்காய் ஓதுக்காதீங்க பாய்க்கு தான் கசப்பா இருக்கும் பயத்துக்கு நல்லது ஐம்பது ஏக்கர் ஆம்பளைன்னு கட்டி வச்சா வருஷத்துக்கு ஒண்ணு பேத்த ஆம்பளைங்கிறத நெசமாக்கிட்டான் ஆனா 50 ஏக்கர்னு சொன்னதெல்லாம் பொய்யா போச்சு இன்னைக்கு அந்த டிக்கெட் கேக்குறனாது மானத்தோட கஞ்சி குடிக்கிறான் இந்த 50 ஏக்கர் ஆம்பளை இருக்கானே யார் ஆம்பளை அடா ஆம்பளை இந்த தொண்டு மானை பத்தி இந்த கட்டல் ரூமுக்குள்ள பேசாத பேசாதன்னு சொல்லி உனக்கு எத்தனை தடவை சொல்றது ஆம்பளை ஆம்பளை மாசமானா பொண்டாட்டியோட பைய எடுத்து கொடுத்துட்டு கடைசி பசி காத்துட்டு காண அதனால ஆம்பளை இந்த போல பொழைக்கிறதுக்கு அவன் பொண்டாடி எங்காச்சும் கூட கொடுக்க சொல்லிடு அவன் தொடர் தேவையா பண்ணி தொடர்ந்து சொன்னேன் உன வீட்டு கூட தள்ளி வச்சிருவேன் தெரியுமா இந்த கடைசி ஆம்பளை ஆம்பளை இந்த போல பொழைக்கிறது எங்காச்சும் போக சொல்லி அவன் விதப்புக்கு பையனை வேட்டி வாங்கிட்டு வர சொன்னேன் மாத்திக்கோங்க என்னடா திங்கக்கிழமை பூ வச்சுக்கிறாளேன்னு தகச்சு போயிட்டீங்களாக்கும் நீ தலையில பூ வச்சுக்கிட்டாலே நான் கோவத்தை தள்ளி வச்சிருவேன்னு முத அன்னைக்கே நீங்க சொல்லி கொடுத்துட்டீங்க
கண்ணு முன்னாடி நீங்க கல்லாட்டு இருக்கும்போது நான் எப்ப எங்கடியோ மகன் உன 10 மாசம் சுமந்த போது பாரத்த கத்துக்கிட்டேன் முத்தம் கொடுத்து வளர்த்த போது பாசத்த கத்துக்கிட்டேன் உன்னோட குழந்தைத்தனத்தை பொறுத்துக்காம உனக்கு தண்டனை மட்டும் கொடுக்க கத்துக்கிட்டமே கண்ணு நாங்க செய்யறதெல்லாம் நீங்க பொறுத்துக்கணும் கொஞ்சம் பொறுத்துக்கணும் அங்க செய்யறதெல்லாம் நீங்க பொறுத்துக்கணும் கொஞ்சம் பொறுத்துக்கணும் அதுல நல்லத மட்டும் நீங்க எடுத்துக்கணும் அம்மா எடுத்துக்கணும் சின்ன பசங்க நாங்க தப்பு ரொம்ப செய்வோம் சின்ன பசங்க நாங்க தப்பு ரொம்ப செய்வோம் மன்னிக்கணும் நீங்க அங்க செய்யறதெல்லாம் நீங்க பொறுத்துக்கணும் கொஞ்சம் பொறுத்துக்கணும் அம்மா கல்லாக இருந்தாலும் தண்ணி இல்ல தூக்கி போட்டு ஊற வச்சு நாறு உரிப்போம் மணல் எடுத்து கயிறு திரிப்போம் பாடங்களும் ஏறவில்லை பள்ளிக்கூடம் போகவில்லை தத்துவத்தை அள்ளி விடுவோம் வாழும் பித்தைகளை கத்து கொடுப்போம் எத்தனையோ புத்திமதி கேட்டு புட்டோம் அத்தனையும் குப்பையில போட்டு புட்டோம் அடகாணிக்கைய உண்டியலில் நிறைச்சு புட்டோம் கஷ்டம் வந்தா உண்டியல உடைச்சு புட்டோம் காசு பேசு இது கலிகால ஏழ வாழ்வு அட பரிதாபம் சுத்தி சுத்தி வாரோ புத்தி சொல்லித்தாரோ பாதகளை மாறி விடுவோம் நாங்க செய்யறதெல்லாம் நீங்க பொறுத்துக்கணும் கொஞ்சம் பொறுத்துக்கணும் அதுல நல்லத மட்டும் நீங்க எடுத்துக்கணும் அம்மா எடுத்துக்கணும் சமூக சேவை சமூக சேவைன்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கீங்களா அப்படி என்ன கடா பண்றீங்க ஏ கழவி விவரம் புரியாம பேசாத கழவி டேய் என்னடா பேசாம இருக்கீங்க எடுத்து விடுங்கடா வாலிப பையனும் வயசு பொண்ணையும் காதல் பண்ணின ஜோடிகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைப்போம் கல்யாணம் பண்ணின அன்னைக்கு ராத்திரி செஞ்சு வைப்போம் இவங்க கண்ட படிப்பத்து கஷ்டப்படாம கட்டுப்பாடு பண்ணுவோம் குடும்ப கட்டுப்பாடு பண்ணுவோம் என்ன மாதிரி கழிவுக்கு இன்னாரா பண்ணுவீங்க நாங்கள் எல்லாம் காந்தி இல்ல ஒருத்தன் கூட புத்தன் இல்ல நாடுகளை கூறு பிரிச்சோம் வந்த சுதந்திரத்தை மாறடிச்சோம் முதலாளி தொழிலாளி விவசாயி நெசவாளி அத்தனையும் நம் பயனந்தான் அதுல வித்தியாச இந்த பணம் தான் கால்வயிறு கூட இன்னும் நிறையவில்லை சினிமா தியேட்டர்ல கூட்டம் மட்டும் குறையவில்லை உற்பத்திய பெருக்கிட சொல்லுறாங்கடா அத கேட்டு புட்டு புள்ள குட்டி பத்துட்டாங்கடா நீயா மாறு அடுத்து உங்காது நேரம் இதுதான் இனி ஏங்காது பட்டமினி போதும் சொல்லுறதற்கு நாட்டை இனி மாத்தி விடுவோம் அங்க செய்யறதெல்லாம் நீங்க பொறுத்துக்கணும் கொஞ்சம் பொறுத்துக்கணும் அதுல நல்லத மட்டும் நீங்க எடுத்துக்கணும் அம்மா எடுத்துக்கணும் ஐயோ சின்ன பசங்க நாங்க தப்பு ரொம்ப செய்வோம் சின்ன பசங்க நாங்க தப்பு ரொம்ப செய்வோம் மன்னிக்கணும் நீங்க சேவை செய்யறதெல்லாம் நீங்க பொறுத்துக்கணும் கொஞ்சம் பொறுத்துக்கணும் அதுல நல்லத மட்டும் நீங்க எடுத்துக்கணும் அம்மா எடுத்துக்கணும்
दा मशीन निर्तीट है ना आरटे मशीन तो रिपेयर है बाय मार रिपेयर है रिपेयर आ अब रिपेयर पन रहा हूँ कुटी तो उन्हें रिपेयर पन वाली था ना अन्ने काले इलेक्ट्रिक मुर्कु मुर्कनु मुर्की इट रख रहे टाइटे आगे मार्टिंग मुर्क रहना क्रॉस पन रहे बाला पल्ली कड़ी तंबी स्पैन और रोड़ा बजे क्या दादी अड़क मड़का रिपेयर ऊपर पानी पड़ पोते पागड़ी वीटल से इरदला इंगे पेसी इधर पार तंबी वन नोड़ा वेले मोटा वोड़ंगा येरदा यरंगदा अनु पाक कर दिए तो आवला बताऊं बेर ये दुक्कन ये लाइक लेन सुली आरंभ ने उड़ा उत्तर हूँ स्पैन और बच्चे टे पैसा मपो यो मटे नी यंग टे वेले संजीत यो सुल्ला सुल्ला ना संजन पोई सुली आपाया बंदर करे नी ये सुल नान त्रिचिकला बॉय पात्र करे व्यवसाय उन्नत त्रिप्ति रमा तेरी ले माधरपकम बॉय करे मुझे मंदा माते रख दे तंजा बोला आने के टीम बोर रही चांगा आना आईया रोज वेला चले इंदवर्स नमल के लो प्राइस है ये नगे ये कराव कर नाप तो हम बोलते हैं अंगला कुत्ते मध्य पल्ले रखे कैंडा हाँ ये वाला मोटा बंद चे आरु तेंजी सिंधी नदी सेवर नदी लान सेता आरु तेल मोटा नांगे थंबी थप्पा सोलो दुंगे अपने ये ला टीम है आरसी बनी टीम बोल रखे आया आरसी की पाज नहीं ले आवल की पाज नहीं ले कैंडा हाँ आवल कितना मोटा नूती अंबद मोटा एंगे बोचे नूर मोटा पाला काट के अप्रा नहीं तेंगे बोचे मैसूर के नहीं ले रहा नहीं ये हाँ मुन्ना बड़ा मुन्ना बड़ा सुन ले एंगे बड़ा एंगे बड़ा सोशल सर्विस सोश तेरे पोर करके इंग्लिश में अपड़ता सोले टिपोवर बोल के एंगे बड़ा समूह सेवा अपने ना मधु वाले के कुड़म्बे कट पड़े मधु वो कुड़ी केरों लोग ऐंड ऐंड सोला पोने का ये तरह का वाला नारे ने कुड़ी केरों ने सती मनी कुड़ता ने का अपने ने सुना वो कुड़म्बे कट पड़े तेरी मतलब अरकर केर गया पनमुनी क्रावत्ते आरंभ में वाला वत्ता वार से पुल्ला अरकर का आलपुड़ की पोई करा ऐंडा वाले के बारे पौड़ा पुल्ला आराल அப்புறம் ஈரோட்ல விவசாயத்தை பத்தி நீ என்ன நினைக்கிற முருகு இந்த வருஷம் மஞ்சள் நல்லா விளைச்சதானுங்க ஆனா வேளோட கூட வரலீங்க காட்றேன் நம்மள யாருன்னு ம் காட்றேன் பண்ணி காட்றேன் இன்னைக்கு நடக்க போறது பார் கூத்து கூத்து ஊத்து ரசா ரசா ஊத்து என்னடா கோவம் கிவன் மிரட்டிட்டு இருந்த சத்தத்தியே காணோம் இத பாருடா உங்க அப்பா பார்த்து பயப்ற ஒரே ஆள் நான் தான் படிவே ஏண்டா என்ற பேரை சொல்லி கூப்பிடுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா அது என்னடா உங்க அப்பா மாதிரியே கூப்பிடுற அப்பா தான் கூப்பிட்டாரு என்ன பண்ணிட்டு இருக்கறாங்க ஊர் சுத்துற நாய்க்கு உட்கார வச்சு வக்கனையா சோத்து போட்டு இருக்கறேக்க போ போய் எனக்கு மோர் கொண்டு வா இங்க பாரு அப்படியே வீட்டு கணக்கு புத்தகம் எடுத்துட்டு அந்த கண்ணாடி கொண்டு வா சோத்து போட்டு இருக்கற இன்னைக்கு ராத்திரி இவனுக்கு சோறு போடாத ஏய் அப்பா இங்க வா ஏனுங்க मैले अरे अदे काले के पौड़ कल्ट मणि येरे अदे काले वाले पुद्से मोकना कर वाले लोसे उन्न आड़ंग बाटेंगे इल्ला येरे तो पुड़चे और वाली बन्ना है इंदाग कुंजरे अरे येना अरे इन्ने मणि टिक रहेंगे मणि येरे टिक रहेंगे हाँ मणि निर्य येरे करा चार पोटे येरे येरा इधर उंगना काली आचे इंदाग काले நாளைக்கு பால் கணக்கியும் ஊத்து வரவு செல கணக்கியும் நானே எழுதி விட்டேன் எடுத்து பார்த்து சிரிக்காதீங்க அட சரியா இருக்கன் பாருங்க அட நீயே எழுதிட்டியா பரவாயில்லை ஆனா பேர் வச்சு எழுதாத மூச்சு மில்லாதே என் பையனுக்கு கல்யாண வயசு அடிச்சுன்னு ஊர் சொன்னாங்க அரை மணிக்கேத்த பொண்ணை பாருன்னு நீங்க சொன்னீங்க அஷ்டலட்சுமி மாதிரி பொண்ணு பார்க்கணும்னு நான் சொன்னேன்
ஆனா அவனும் சொன்னானே. நீ முதல்ல இந்த டிரஸ் கழட்டி அப்புறம் ஆசீர்வாதம் பண்ற. டாக்டர் வேலைக்கு போறவளுக்கு எதுக்கு இந்த நன் டிரஸ்? இந்த டிரஸ் போட்டுக்கிட்டே போறனே மது, ப்ளீஸ். இத பாருமா. நினைச்சவங்க எல்லாம் போறதுக்கு இல்ல இந்த டிரஸ். மனசு ஒரு நிலையா நிலைச்சவங்க தான் போடணும். நான் தான் இன்னும் கொஞ்ச நாள்ல கன்னியாஸ்திரி ஆக போறனே. நீ கன்னியாஸ்திரி ஆன அப்புறம் போட்டுக்கலாம். நானே உனக்கு கொடுக்கறேன். முதல்ல இந்த டிரஸ் யார்கிட்ட வாங்குனியோ அவகிட்ட திருப்பி கொடுத்துடு. இந்த ஊருக்கு போன உடனே ஃாதர் சூசை கிட்ட இந்த லெட்டர் கொடு. வேண்டிய ஏற்பாடு பண்ணுவாரு. சீயோ மது. ஏய் இங்க வாடி. இதோ பண்ணு. நீ பிறந்ததில இருந்து எங்களையும் இந்த கோவிலையும் தான் அம்மா அப்பாவா நினைச்சு வாழ்ந்துட்ட. உன்னோட அப்பா அம்மா உயிரோட இருந்திருந்தா உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு குழந்தை குட்டியோட சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா அந்த கொடுப்பனை உனக்கு இல்லாம போச்சு. வெளி உலக ஆசா பாசம் என்னன்னு தெரியாத உன்ன கன்னியாஸ்திரி ஆக்குறதுல எங்க யாருக்குமே விருப்பம் இல்ல. முதல்ல இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிட்டு வா. புறப்படுமா? நீ நல்லா இருக்கணுமா அண்ணே. காசுள்ள பாட்டி யாரோ நம்மள நினைக்கிறாங்க அண்ணே. எங்க அப்பனோட காசுள்ள பாட்டி எவண்டா இருக்க? காசு இருந்து என்ன பிரயோஜனம்? ஆசையா போட்டு பாக்குறதுக்கு ஒரு பேண்ட் வாங்கி தர கூட மனசுல ஏய், இதுக்கெல்லாம் ஒரு நல்ல அப்பன் கிடைக்கணும்டா. அதுக்கென்ன அடிக்கடி அப்பனை மாத்திக்கிட்டா இருக்க முடியும் அண்ணே? ரூட்ட மாத்துங்க அண்ணே. மாத்தி நம்ம ரைஸ் மில்ல கல்லாப்பட்டில கைய வைங்க அண்ணே. பேண்ட் தானா வரும் அண்ணே? பேண்ட் பேண்டா. முகமூடி போட்டுக்கிறதுனால நீங்க தான் முகமூடி கொள்ளக்காரன் நாங்க அப்பவே கண்டுபிடிச்சிட்டோம். அதுவும் நீங்க சில திருடத்தான் வந்திருக்கீங்கன்னு கண்டுபிடிச்சிட்டோம். எங்க கண்ணுக்கு எதுவும் தப்ப முடியாது.
No, 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 no. You are really mistaken. நான் செலத்திருட வரல. நான் புதுசா இந்த ஊருக்கு வந்திருக்கிறேன் டாக்டர். ஹை! டாக்டர் பத்தி நமக்கு தெரியாதா? உன் அவங்க தலை நரைச்சிருக்கணும் இல்லனா சொட்டையா இருக்கணும். மேலையும் கீழையும் வெள்ளை துணி போட்டுருப்பாங்க. அது மட்டும் இல்ல. அவங்க பக்கத்துல போனாலே ஒரு மருந்து நாத்தம் அடிக்கும். அதுவும் நமக்கு தெரியாதா? ஓ நோ, நான் உண்மையிலே பொம்பளை டாக்டர். டேய், நீ குரல்ல மாத்தி பேசுன உடனே பொம்பளை ஆயிடுவியா? கழட்டாதே கழட்டாதே, உன்னை பஞ்சாயத்துக்கு முன்னாடி போய் சாட்சியா நிறுத்தணும். கழட்டாதே. What the hell you want? அண்ணே, எங்க ஆத்தாவை கெட்ட வார்த்தையில திட்டறானே. டேய், நீ சும்மா இருடா. இந்த பாரு தம்பி, உனக்கு வேண்டியது செலதானே. இந்த சிலைகள் மட்டும் இல்ல, ஆத்துக்கு அந்த பக்கம் அனுமார் சிலை இருக்கு, இந்த பக்கம் பிள்ளையார் சிலை இருக்கு, எல்லாமே நானே உனக்கு எடுத்து கொடுக்கறேன். நீ மகராசன எடுத்துட்டு போ. ஆனா அதுக்கு முன்னாடி மக்களோட தேவைகளை நீ பூர்த்தி செய்யணும். ஓகே, மக்களோட தேவை என்ன? டைமாச்சு போனோம். மக்கள் ஒண்ணு பெருசா கேக்கல. ஐ வாண்ட் யூ தி பேண்ட். அதாவது உன் கால் சட்டை எங்க அண்ணனுக்கு வேணுமா? டேய், பைத்தியக்கார பசங்கடா நீங்க. அண்ணே, நம்மள பைத்தியக்கார பசங்கன்னு சொல்றானே. டேய், ஐயா ஐயா ஹேய், அண்ணே அண்ணே, உட்காருங்கனே. பைத்தியம் புடிச்சா பேண்ட வாங்கிட்டு வாங்கனே. ஓடுங்கனே, புடிங்கனே. டேய் தம்பி, நில்றானா? டேய் டேய், அட ஓட்ட போட்டு போற. டேய், எனக்கு பேண்ட் தான் வேணும். டேய், கொஞ்சம் நில்றா. டேய், திருப்பி ஓமனாலே கழட்டி குடுத்துறேன். பஞ்சு முட்டாயே, நம்ம தெரியாது. இப்ப நீ பேண்ட் அவுத்து குடுக்கல, நான் குடுத்துறேன். மயிலே மயிலேனா பேண்ட் போறாது, இங்கிலீஷ் தான் போறோம். இதுக்கு இதுக்கு நம்ம டெக்னிக்கே வேற. எனக்கு ஒண்ணு தெரியாது. சத்தியமா நான் எதுவும் பாக்கல. நீ பாடு இல்ல என்ன பாட விடு. ஆண்டா, நானே பாடிறேன். பாடுறேன். கால விழுந்தவனு உருப்பிட்டதா சரித்திரமே இல்ல. ஏந்திர ஏந்திர ஏந்திர. டேய் லோட்டா, நீ என்னடா இங்க? பாதரு, நான் உங்க மதத்திலேயே சேர்ந்துடலாம்னு இருக்கிறேன் பாதரு. ஏண்டா, உங்க இந்து மதம் தான் நல்ல மதம் ஆச்சு, ஏன் அனாவசியமா ஜம்ப் பண்ற? மதம் நல்ல மதம் தான் பாதரு, ஆனா வயர் நிறையணுமே. உங்க மதத்துல சேர்ந்தா கோதுமையே இலவசமா தர்றாங்களாமே பாதரு. சாப்பாட்டுக்காக ஒரு ஒருத்தன் கட்சியதான் மாத்திர, நீ கடவுளே மாத்திரியடா. அந்த கடவுள் உன்னை நிச்சயம் மன்னிக்க மாட்டார். கடவுள் மன்னிக்காட்டி பரவாயில்ல பாதரு, வயர் நிறைஞ்சா சரி. டேய், உனக்கு சோறு தானே வேணும், அதுக்காக மதெல்லாம் மாற வேணா. வீட்டுக்கு போ, டெய்லி அனுப்புறேன். அப்படியே கடாமார்க்கு ஒரு பாட்டில் சீல் உடைக்காம அனுப்புனீங்கன்னா தூக்கத்துக்கு தோதுவா இருக்கும். டேய், இன்னும் ஒரு நிமிஷம் இங்க நின்ன ஓசியில நான் உடப்பேன். பாதரு, யாரோ ஒரு ஹெவி பார்ட்டி ட்ரங்க் பட்டியோட வருது. பிசினஸ் நான் பாத்துக்கிறேன், அட்டை தொலை நீங்க உரிங்க. வாங்க 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 வாங்க. வீட்டுல செத்து போனது யாரு? அம்மாவா அப்பாவா, தம்பியா தங்கச்சியா, தாத்தாவா பாட்டியா, அண்ணனா அக்காவா, கருப்பு பட்டியா வெள்ள பட்டியா, சிலுவை போட்டதா போடாததா? நீங்க சொன்ன யாருமே எனக்கு கிடையாது. நான் ஒரு அனாத. நான் ஃபாதர் சூசை பார்க்க வந்திருக்கேன். இந்த ஊர்ல என்ன டாக்டர் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு யார் முகத்துல
மதர் சூப்பீரியர் உங்ககிட்ட இந்த லெட்டர் கொடுக்க சொன்னாங்க. பாத நான் கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கலாமா? இந்த இந்த செடி கொடி இதெல்லாம் பாத்து ரசியா. அதுலயும் கடவுள் இருக்காரு. லெட்டர் படிச்சிங்களா ஃாதர்? அப்ப நான் இங்கே தங்கி கிட்டுமா ஃாதர்? நீ இங்க தங்க கூடாதுன்னு லெட்டர்ல எழுதி இருக்குமா? நன்னா வரவங்க தான் இங்க தங்க முடியும். டாக்டர் வரவங்க அரமணை வீட்டுக்கு எடுத்த வீட்ல தான் தங்கணும். நீ அரமணை போய் பாரு. எனக்கு கான்வென்ட் வாழ்க்கை தான் தெரியும் ஃாதர். நான் இங்கே தங்கிக்கணும் ஃாதர். ப்ளீஸ் ப்ளீஸ் ஃாதர். இந்த பாரு, ராமனோட 14 வருஷத்து வனவாச அனுபவம் தான் அவனை ஒரு நல்ல அரசன் ஆக்குச்சு. நீ இங்க தங்க போற 2 வருஷம் அனுபவம் தான் உன்னை ஒரு நல்ல நன்னா ஆக்கும். இன்டெலிஜென்ட் கேர்ள் பெரியோர்களே தாய்மார்களே, வழக்கு மூல பஞ்சாயத்து தேர்தல் வராது நினைச்சோம். ஆனா வழக்கத்துக்கு மாறா ஏனோ தேர்தல் வந்துருச்சு. அதுல வழக்கு மூல தலைவர் பதவிக்கு யாரும் போட்டி போடாதனால நம்ம அரமணையே வழக்கு மூல தலைவர் ஆயிட்டாரு. அதனால இப்ப வழக்கம் போல தாரதப்பட்டவர் நன்றி சொல்றதுக்கு வந்துட்டு இருக்கிறாரு. எல்லாரும் கும்பிடுங்க. தங்கச்சி புருஷனுக்கு வழி விடாம அப்படியா தட்டிட்டு இருக்கீங்க? குடியா மைக் மாப்ளா, குட் மார்னிங். சைலன்ஸ், மைக் செட்டிங். 1 2 3 4 4 3 5 2 5 3 4 2. இன்றைய தினம் அலங்கார தேரிலே ஆனந்த பவனி வரும் என்ற அரமண மச்சானின் ஒரே தங்கையின் ஒரே கணவனான மயில்சாமி ஆகிய நான் இந்த பெரிய மாலையுடன் இப்ப வந்திருக்கேன். மைக்க முடியா மச்சான், மாலைய குனிஞ்சு வாங்கிக்கிறீங்களா இல்ல குச்ச போட்டுமா? மாலைய வேணாங்கிறீங்களா? மாப்பிளைக்கு போட்டுறேன். மாப்பிள மாப்பிள நீங்க நல்லா இருக்கு. மாப்பிள நீங்க நல்லா இருந்தா தான் நல்லா இருக்க முடியும். அடுத்த மாசம் வர மாப்பிள அரிசி பருப்பு புளி எல்லாம் கொடுத்துருங்க. மாப்பிள 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 நல்லா இருக்கு. மாப்பிள மாப்பிள மச்சான் தூக்குறாங்க. மச்சான் மச்சான் தூக்குறாங்க. மச்சான் மச்சான் ஊட்டு விட மாட்டேங்கிறேன். மாட்டானுங்க கணக்கே. அந்த புள்ள கட்ட என்னென்ன பொருள் லிஸ்ட் கட்ட எழுதி நாளைக்குள்ள பத்து ஏற்பாடு பண்ணிரு. நீ புறப்படும் பண்ணி. ரொம்ப தேங்க்ஸ். பட் இன்னொரு விஷயம், நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க, ஆனா இந்த மாதிரி அயோக்கிய பசங்களை எல்லாம் எதுக்கு வேலைக்கு வச்சிருக்கீங்க? ஐயோ மாட்டி விட்டாலே. ஆமா, நீ யாரையுமே சொல்ற? அந்த வண்டி ஓட்டுறான அவன்தான். நான் இந்த ஊருக்குள்ள வரும்போது என் சட்டையை பிடிச்சி இழுத்துட்டான். பண்ணிக்கப்பா.
சொந்தக்காரங்கெல்லாம் காரி துப்புற மாதிரி விடியற வரைக்கும் ஊர் திண்ணையில முட்டி போடுறான்னு எங்க அப்பா சொல்லிட்டாரு. கைய வேற கட்டி போட்டுட்டாரு. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேங்க, நீங்க பொம்பளான்னு தெரிஞ்சிருந்தா என் மூச்சு காத்து கூட உங்க மேல பட்டிருக்காரு தெரியுங்களா. சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன், கவனிச்சுட்டு பொம்பளைங்கிறதே கவனிக்காம விட்டேன். முதல்ல கீழே இறங்குங்க. எதுக்குங்க? கையில காயம் பட்டிருக்கு, மருந்து போடணும். என்ன பழி வாங்குறதுன்னே முடிவு பண்ணிட்டீங்களா? மருந்து கட்டோட வீட்டுக்கு போன மறுபடியும் மொட்டை அடிச்சு என் தலைய புடிச்சு செவத்துல நச்சு நச்சுன்னு இடிச்சிருவாரு எங்க அப்பா. இந்த பாருங்க, முதல்ல இடத்த காலி பண்ணுங்க, உங்களுக்கு பெரிய கும்பிடு போடுறேன். ஆமா, அவருதான் உங்க அப்பான்னு எனக்கு தெரியாது. அது நான் ரொம்ப அழகா இருக்கேனா, அதனாலதான் உங்களால கண்டுபிடிக்க முடியல. இட்ஸ் மை மிஸ்டேக், ஐம் சாரி. உங்களுக்கு பேண்ட விட சாரி தாங்க நல்லா இருக்கு. தேங்க்ஸ். நம்ம பேர் முத்துவேலுங்க, உங்க பேரு? நிர்மலா. நிர்மலா, பரவாயில்ல, சுமாரா இருக்கு. ஒரு உஷா கிஷான் வச்சிருக்க கூடாது. சரி, இனிமே மாத்துவ முடியும். நாளைக்கு ஹாஸ்பிடலுக்கு வாங்க, கைக்கு மருந்து போடணும். குட் நைட். ஏங்கப்பா, ஆளுடைய அறிவியல் இப்படி கும்முன்னு ஒரு கட்டையை நான் பார்த்ததே, எப்படி இவங்களை செட்டப் பண்ணிட்டா என் பாருமே குறைஞ்சிடும். நீங்க முதல் போங்க. எங்கோ நான் பிறந்ததுல இருந்து எவ்வளவோ நர்ஸ் இங்க வந்திருக்காங்க, ஆனா இவ்வளவு பெரிய கந்த துணியை வச்சு இவ்வளவு பெரிய கட்டை எவ்வளவும் கட்டினது இல்ல. நீங்க ரொம்ப பெரிய டாக்டர், உங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ்ங்க. இட்ஸ் மை டியூட்டி, நோ ஃபார்மாலிட்டி. யூ ஆர் வெரி வெரி பியூட்டி. அம்மா, இந்த கீழ்பட்டிக்கு வழி தெரியுமா? கீழ்பட்டி என்னங்க? கீழ்பட்டி, மேல்பட்டி, நடுப்பட்டி வரைக்கும் எல்லாமே நமக்கு அத்தப்படி. கொடுங்க ட்ரங்க் புட்டிய. வாங்க, பின்னாடியே வாங்க. மிஸ்டர் முத்துவேல், உங்க அப்பா ரொம்ப கோவக்காரரா? ஆமாங்க. அதுக்கு என்னங்க காரணம்? அதுக்கு ஏழு எட்டு காரணம் இருக்குங்க. என்னங்க? ஒண்ணு, எங்க அப்பனுக்கு சக்கரை வியாதி. ரெண்டு, கொஞ்சம் ரத்த கொதிப்பு. மூணு, வயசாயிடுச்சா நரம்பு தளர்ச்சி. நாலு, இதுக்கெல்லாம் நான் தான் காரணம்னு சொல்லிட்டு இருக்காரு. அஞ்சு, அவர் அப்பா அவரை அடிச்சு வளர்த்துட்டாரா, அதனால அதை காப்பி அடிச்சு என்ன அடிக்கிறாரு. பொதுவா இந்தியாவில இருக்கிற அப்பாக்களே இப்படிதாங்க. வெல், நீங்க எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? 1974 வரைக்கும் படிச்சிருக்கங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லைங்க. குழந்தை குட்டி? இல்ல, டியூப்ல கியூப்ல ஏதாவது பெத்து வச்சிருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா ஒண்ணுங்க, உங்களை கட்டிக்க போறவன் வேலைக்கே போக வேண்டியது இல்லை, ஜாம்னு உட்காந்து சாப்பிடலாங்க. இப்பதானே தெரியுது உங்க அப்பா உங்களைய செம்மையா உதைக்கிறாருன்னு. அதாங்க, முதல்ல இத புட்டிங்க. இத பாருங்க, வீட்டுல உட்காந்து சாப்பிடுறதுனாலதான் உங்க அப்பா உங்களை ஒரு மனுஷனாவே மதிக்கிறது இல்ல. நம்ம ஊர்ல தாங்க அப்பா பணக்காரா இருந்தா போதும், பசங்க ஒரு வேலையும் செய்யாம ஊரை சுத்திட்டு இருக்கிறதே கௌரவமா நினைக்கிறாங்க. மேல்நாட்டுல எல்லாம் எவ்வளவு பணம் இருந்தாலும் தனக்குன்னு ஒரு வருமானத்தை உண்டாக்கிக்குவாங்க தெரியுமா? நமக்கு எல்லாம் எதுக்குங்க வருமானம்? அதோ தெக்க தெரியுது பாருங்க தென்னந்தோப்பு, அதெல்லாம் நம்மளதுங்க. இதோ வடக்க தெரியுது பாருங்க வாழைத்தோப்பு, அதுவும் நம்மளதுங்க. எல்லாம் மொத்தமா ஒரு 500 ஏக்கரா தேருங்க. இப்படி ஊர்ல இருக்கிறதெல்லாம் காட்டி உங்களதுன்னு பெருமைப்படுறீங்களே, அது பெருமை இல்லங்க. உங்க பேர்ல என்ன இருக்கு? என் பேர்ல சுயமா நான் சம்பாதிச்சது SSLC சர்டிபிகேட் ஒண்ணுதாங்க. அதனாலதான் அதுக்கு பூஜை பண்ணி பூ பொட்டு எல்லாம் வச்சு கும்பிட்டு இருக்காங்க. இப்படி கோமாளித்தனமா பேசி பேசி உங்க வாழ்க்கையே கோமாளித்தனத்துல முடிய போகுது பாருங்க. ஐயோ, என்ன குழப்பறீங்களே, இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்றீங்க? சுயமா சம்பாதிங்க, அதுதான் சுய மரியாதைன்னு சொல்றேன். சம்பாதிக்கிறதா? நான் வேலை கிளைக்கு போன எங்க அப்பா என்ன தூக்குல தொங்க விட்டுருவாரு. அப்படி எல்லாம் ஒண்ணு செய்ய மாட்டாரு. முதல்ல நீங்க சம்பாரிச்சு காட்டுங்க, அப்புறம் பாருங்க உங்க அப்பா உங்களை எப்படி மதிக்கிறாருன்னு. நீங்களே சொல்லிட்டீங்களே. ஓகே, நாளையில இருந்து பாருங்க, இந்த வாரத்து மேல சத்தியமா சொல்றேன், நாளையில இருந்து வேலைக்கு போறேன். இந்த மலை மேல சத்தியமா சொல்றேன், நாளையில இருந்து வேலைக்கு போறேன். இந்த பூமி மேல சத்தியமா சொல்றேன். ஓம் கணேசா, யானை முகத்தோனே, இந்த லாரியையும் என் 4வது ஒய்ஃப் நாகலட்சுமியும் வச்சு ஒரு புரட்சிகரமான புது வாழ்க்கையை தொடங்க போறேன். இடையில பிரேக்கு கிரேக்கு போட்டு எழுதை பண்ணிடாத. ஓம் விநாயகா, ஓம் விநாயகா. அண்ணா, தேங்க உடச்சாச்சுங்க. போய் எழுதுகிறானா? அந்த தேங்காய நான் துவையலட்சி திங்கிராம இருந்த அது கிடைஞ்சலுக்கு வந்துட்டீங்களா? எழுதுகிறா. வணக்கம் முதலாளி. புதுசா வாங்கின லாரிக்கு டிரைவர் வேணும்னு கேட்டீங்கல்ல? அம்மா, அதான் வாட்ட சாட்டமான ஒரு ஆளை கூட்டிட்டு வந்திருக்கிறேன். ஓகோ, ஏ நாகலட்சுமி, வெளியே வந்துடாத, கவிடுவான் போல இருக்கு. ஏ லோட்டா,
சரியான தேங்காய் புரிச்சிய கூட்டிட்டு வந்திருக்க. இல்ல முதலாளி, முதலாளி லாரிய விட்டு கீழே இறங்கினா தான் தேங்காய் புருக்குவார். ஏறி உட்கார்ந்தார்னா எத்தனை வண்டிய வேணாலும் ஓட்டுவார். ஓட்டும் போது லாரி நின்னு போனா பின்னால இருந்து தள்ளியாவது எப்படியாவது செட்டுக்குள்ள சேர்த்திடுவார். ஓஹோ, முன்னாலையும் முன்னாலையும் டபுள்யூசிக்கு ஆளை கூட்டிட்டு வந்திருக்கியா? எதுக்கு ஒரு இன்டர்வியூ வச்சிருவோம்? லைசன்ஸ் இருக்குதா? அண்ணா, அந்த லைசன்ஸ் அப்படி கொடுங்க. டேய், இது 10வது கிளாஸ் சர்டிபிகேட் தான். எனக்கு தான் லாரியே ஓட்ட தெரியாது, எப்படி லைசன்ஸ் இருக்கும்? அண்ணா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அவன் ஒரு சரியான கை நாட்டு, ஆனா இங்கிலீஷ் பேசுவான். இங்க இத வச்சு சமாளிச்சுக்கலாம். லாரிய நான் ஒட்டி சமாளிச்சுக்கிறேன், கொடுங்க. முதலாளி, இந்தாங்க லைசன்ஸ். லைசன்ஸ் எல்லாம் பெருசு பெருசா இருக்குது, நிறைய ஓட்டிருப்பார் போல இருக்கு. நான் தான் அப்பவே சொன்னனே முதலாளி, இத பாருங்க. இது முத்தம்மா, இது பொன்னம்மா, இது கண்ணம்மா. நானே பரவாயில்ல, ரெண்டு வாங்கிருக்கேன். சமாளிச்சுக்கிறேன் முதலாளி. அது நம்ம மம்மது பாய் முட்டை கம்பெனில லாரி ஓட்டுற போது கிடைச்ச முத்திரை. சாம்பியன் டிரைவர் முட்டை முதலாளி. ஓஹோ, முட்டை கம்பெனிலே லாரி ஓட்டி பழக்க இருக்குதா? அப்ப தம்பி லாரிய சேப்பாட்டா ஓட்டுவார். இந்தா என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அதுல ஆனந்த கண்ணீர தாயில் பாக்குறேன். கவலைப்படாதீங்க முதலாளி, உங்க கண்ணுல கண்ணீரை வரவழைக்க வேண்டியது என் பொறுப்பு. ஒன்பது பத்தரை ராகு காலண்டா, அதுக்கு முன்னால லாரியில ஏறுங்க. சரி முதலாளி. ஜாதகம் பார்த்தா கூட இவ்வளவு பொருத்தமான டிரைவர் கிடைக்க மாட்டான். ஐ எம் வெரி லக்கி, ஐ எம் வெரி வெரி லக்கி. என்னடா ஒண்ணுமே புரியல. நெசமாவே ஓட்ட தெரியுமா? கவலையே படாதீங்க, கண்ணு மாதிரி ஓட்டுறேன். ஏத்தாப்புல வர்றது மட்டும் கரெக்டா சொல்லுங்க, பஞ்சா பறந்துடுறேன். தைரியமா இருங்க அண்ணா. உங்க நர்ஸ் டாபு என்ன சொல்லி இருக்குது? தள்ளுங்க அண்ணா, தள்ளுங்க அண்ணா. இதுல எதனை அமுக்கிறது? இந்த நாய் விட்ட தைரியம்டா உனக்கு? சொந்த கால நினைக்கிறான், சொந்த கால சொத்த வச்சுட்டு படவா ராஸ்கல். உனக்கு சர்டிபிகேட் ஒரு கேடு, சர்டிபிகேட். என் 10ஆம் கிளாஸ் சர்டிபிகேட் ஒண்ணுதாங்க, அதுக்கு தான் டெய்லி பூ பொட்டு வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கேங்க. சுயமா சம்பாதிக்கிறதா? நான் சுயமாக சம்பாதிக்க முடிவு பண்ணுனேன். எங்க அப்ப என் மூஞ்சியில கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுத மேல ஏத்த மாட்டாரு. என்ன தூக்கல தொங்க போட்டு சிரிப்பாருங்க. அரை மணி நேரமாக விஷம் குடிச்சிட்டாரு, இப்ப ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்காங்க.
சத்தம் போடாதீங்கம்மா. பாருடே என்ற மகன் கண்ணு தரகா படுத்திருக்கானே. ஒண்ணும் இல்லைங்க, அரமனை ஏதோ ஒரு வார்த்தை சொன்னதுக்கு தம்பி பூச்சி மருந்து குடுத்துருச்சு. இந்த காலத்து பிள்ளைங்க. யோ, நீ வெளியில போயா. டேல்ஸ் டு ப்ளீஸ். அம்மா அம்மா நீங்க கொஞ்சம் வெளியில இருங்கம்மா, நான் அப்பா கூப்பிடுறேன். என்ற புருஷனுக்கும் பிள்ளைக்கும் நான் நடுவுல மாட்டிட்டு புழிக்கிறதே. என்னைக்கு தான் இவனை இன்னொருத்தி கையில ஒப்படைக்க. பிலோ பிலோ பாத்து கிண்ணிட்டு கொண்டு வா. டாக்டர், நேத்துல பெரியசாமி சாணி ஆடுறது கெட்டு போயிட்டாங்க. கியூப தண்ணி தொட்டி பட்டாச்சுங்க. அவசரத்துக்கு வாயிலேயே உறிஞ்சி எடுத்துருங்க. ஸ்டூப்பிட் பீப்பிள். மரியாதா, என் மவனை காப்பாத்து தாயி. உங்களுக்கு அறிவுதான் இல்லன்னு நினைச்சேன். வாழ்ணுங்கிற ஆசையமா இல்லாம போச்சு. அப்பா ஒண்ணுதான் உலகமா உங்களுக்கு? அவர் அடிச்சா உடனே அந்த உலகம் இருண்டுடுமா? உங்க வயசுக்கும் பிஹேவியர்ஸ்க்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? சொந்தம் பந்தம் அப்பா அம்மாவோட வாழ்ற நீங்களே இந்த முடிவுக்கு வந்தா என்ன மாதிரி அனாதைங்கள்லாம் என்ன சார் பண்ணுவாங்க? உங்க அம்மா சொன்ன மாதிரி உங்களுக்குன்னு ஒருத்தி வந்தாதான் புத்தி வரும். யோ, என்னையா பாத்துட்டு இருக்க? மீண்டும் எலி மருந்து சாப்பிட்டா இதே மாதிரி வைத்தியம் கிடைக்குமா? யோ, நீ எல்லாம் உருப்பிடவே மாட்டேயா? உங்களை கட்டிட்டா உருப்பிடுவானுங்க. பிரேமம் பிரேமாதி பிரேம பிரியம் பிரேம வச்ச பிரேமம் 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 பிரியம் பிரியமாதி பிரீத்தி தப்பு. நீங்க அப்பா அம்மா இல்லாதான் நான் அப்பா அம்மா இருந்தும் அனாதை. அதனாலதான் ஆண்டவனா பார்த்து நம்ம ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்து வச்சிருக்காரு. அழகும் அறிவும் என்ன ஒரு புது மனுஷன் ஆக்குறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கும் போது அது ஏங்க நழுவ விடுறீங்க? நாங்க வெக்கமா இருக்கா? அப்ப மௌன சம்பதத்துக்கு அறிகுறின்னு சொல்லுங்க. நான் ஏற்கனவே கன்னியாஸ்திரி ஆகி கடவுளுக்கு சேவை செய்யறதா முடிவு பண்ணிட்டேன். I'm sorry. அட என்னங்க நீங்க, கண்ணுக்கு தெரியாத ஒருத்தருக்கு சேவை செய்யறதை விட உங்க கண்ணு முன்னால அடி உத வாங்கி கஷ்டப்படுற எனக்கு உங்க வாழ்க்கையை தந்து உதவ கூடாதா? நல்ல புருஷன் கிடைச்சு நீ நல்லா இருக்கணும். பிரேமம் பிரேமாதி பிரேம பிரியம் பிரேம வச்ச பிரேமம் 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 பிரியம் பிரியமாதி பிரேம. ப்ளீஸ் ஹெல்ப் மீ லார்ட். ப்ளீஸ். பிரீத்தம் 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 குமம் தந்தோம் தந்துனா மம ஜீவனம் மம ஜீவனம் மம ஜீவனம் மங்கல்யம் மங்கல்யம் தந்தோம் மம ஜீவிதம் மம ஜீவிதம் மம ஜீவிதம். ஓம் சாந்தி 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 சாந்தி. நான் பாவம் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சு ஆசீர்வாதம் பண்ணுங்க ஃபாதர். என்ன பாவம் பண்ண? என்ன முத்துவேல லவ் பண்ணிட்டியா? பைபிள்ல எது பாவம்னு சொல்லி இருக்கோ அதுக்கு பாவம் மன்னிப்பு கொடுக்க தான் நான் இங்க உட்கார்ந்து இருக்கேன். காதலிக்கிறது பாவம்னு பைபிள்ல மட்டும் இல்ல, எனக்கு தெரிஞ்ச வேற எந்த வேதத்திலையும் சொல்லல. அதனால உனக்கு பாவம் மன்னிப்பு தேவையில்ல. கேரி ஆன். கன்னியாஸ்திரியாகி ஆண்டவருக்கு தொண்டு செய்ய வேண்டிய பொண்ணு ஃபாதர், காதலிக்கிறது பாவம் இல்லையா? எனக்கு தொண்டு செய்யறதுக்கு ஆள் இல்லைன்னு ஆண்டவர் உன கேட்டாரா என்ன? இது பாருமா, இப்ப நீ ஆண்டவனுக்கு தொண்டு செய்யறத விட முத்து வேலை கல்யாணம் மேலையும் சொல்லணும்னா டேய் எடுங்கடா அந்த வாத்தியத்தை. ஆதாமும் ஏவாளும் தான் அன்னைக்கு மட்டும் சேரலன்னா நீ ஏது நானும் ஏது நினைச்சு பாரு. நீ எப்போது நீ ஏது நானும் ஏது நினைச்சு பாரு. நீ எப்போது என்னடி பொண்ணு அதை என்னடி உண்ணு என்னடி பொண்ணு அதை என்னடி உண்ணு. கத்தரை நம்பி விடு கத்தரை நம்பி விடு போய் சொல்லுகிறேன் கத்தரை நம்பி விடு.
ஏன் டாக்டர் நானும் ரெண்டு மூணு நாளா பாத்துட்டு இருக்கேன் ரொம்ப டல்லா இருக்கீங்களே யாரையாவது லவ் கிவ் பண்றீங்களா மைண்ட் யுவர் பிசினஸ் அடுத்த பேஷண்ட் பண்ணையார் பிள்ளை பாரதிக்கு எங்க வந்தாரு கூப்பிடுறேன் அவரையே கேளுங்க ஏய் நீ வெளியே போயிரு நான் கூப்பிடும்போது அவர் உள்ள அனுப்பு நீ இவனை உன் கணவனாக ஏற்றிக்கொள்கிறாயா மேன் நோ ஓ நோ எஸ் நான் இவரை கணவராக ஏற்றுக்கொள்கிறேன் வணக்கம் நமஸ்தே நமோஸ்கார் ஆஹா ஆதி பராசக்தி மீண்டும் சக்தி சக்தியோ சக்தி வணக்கம் யாம் சத்திய தத்துவ முத்துவேல் அடிகளார் நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க சட்டை காவி வேட்டி அதுவும் காவி கொட்டை ருத்ராட்சி கொட்டை சொம்பு காலையில காட்டுக்கு போறதுக்காக சொம்பு ஜபதண்டத்துக்கு ஆர்டர் பண்ணிருக்கேன் அது வர வரைக்கும் டெம்பரரியா அந்த முத்துவேலுக்கு இந்த உண்டி வேலையே போதும் சொல்லுங்க எங்க படுக்கணும் எதுக்கு கால் தோல்வி காசி போலான்னு முடி பண்ணிட்டேன் டிக்கெட் வாங்குறதுக்கு காசு இல்ல கருத்தட ஆபரேஷன் பண்ண 150 ரூபாய் பணம் கொடுக்கறாங்கன்னு சொன்னாங்க அதுக்காக தான் நான் இங்க வந்தேன் இங்க படுக்கலாமா அடியே நீங்க படுக்கலாமா கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி பெத்துக்கலாங்கற ஆசை எல்லாம் இருக்குதா இல்லையா இருக்குதே நிறைய இருக்குதே ஒரு குழந்தை இல்லங்க 10 குழந்தைங்க பெத்துக்கணும்னு ஆசையா இருக்கு ஆனா அந்த 10 குழந்தைக்கு நீங்க தான் அம்மாவா இருக்கணும்னு ஆசையா இருக்கு முடியுமா முடியாது நீங்க தான் சாமியாராக போறீங்களே வேண்டாங்க வேண்டவே வேண்டாங்க உங்களை தவிர வேற எந்த பொண்ணு மூலமாவும் எனக்கு குழந்தை வேண்டாங்க தயவு செய்து எனக்கு ஆபரேஷன் பண்ணுங்க காலை நீட்டி படுத்துக்கறேன் உங்களுக்கு கருத்தடை எல்லாம் பண்ண முடியாதுங்க ஏங்க ஏங்க பண்ண கூடாது இல்ல நமக்கு 10 எல்லாம் வேண்டாங்க at least ரெண்டு குழந்தையாவது பிறக்கணும்ல கம்மு புள்ளரிக்குதே கரையில என்ன இப்ப வண்டியை திருப்ப போறீங்களா இல்லையா வண்டியை திருப்புறதா இருந்தா 100க்கு 400 கிஸ் கொடுக்கணும் இது 500 ஏ தான் திருப்பியா 500 ஆ ஐ ஐ ஹே பாய் ஹே ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐயோ ஹே 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 ஓ டேய் நிறுத்துடா என்னடா இது வம்பா போச்சு ஓ இது தேவைதானா உங்களுக்கு இன்னொரு 100 வேணுமா வேணுமா ஆமா வேணும் அப்ப அந்த பொண்ண போய் காப்பாத்துங்க கேடா டேய் எனக்கு கிடைச்சது ஒரே ஒரு நல்ல ராத்திரி அதையும் கரடி பூஜையில சிவம் பூந்த மாதிரி கெடுத்துட்டீங்களடா இந்த பாருங்கடா அந்த பொண்ண கொண்டு போய் அவ அம்மா வீட்ல விட்டுட்டு நீங்களும் போய் தூங்குங்க என்ன ஏய் நீ வந்த வேலைய பாத்துட்டு பாப்பா ஏய் இவ்வளவு நாளா வேலை கிடைச்சது இல்ல இன்னைக்கு ஆண்டவனா பாத்து எனக்கு டபுள் வேலை கொடுத்துட்டாரடா ஒன்னு லவ் இன்னொன்னு ஃபைட் டேய் தைரியம் தான் கீழ இறங்கி வந்து ஃபைட் பண்ணுங்கடா எனக்கு எல்லா டைப் ஃபைட்டும் தெரியும் என்ன டைப் வேணும் எம்ஜிஆர் ஃபைட்டா இல்ல சிவாஜி ஃபைட்டா இல்ல ரஜினி ஃபைட்டா ஐ நோ ஆல் டைப் யூ டவுன் கம் ஐ டவுன் கம் ஓகே வாட்ச் ஆஹா
கிடைக்கலா தம்பி அடி மெதுவா கிடைக்கும் போது தெரியலையா மெதுவா அடிச்சிங்க பின்னு பின்னுன்னு பின்னிட்டீங்க அம்மா என்னடா செட்டப்ப தூக்கிட்டு எங்கடா போறீங்க தம்பி இது அரமனை சமாச்சாரம் இடத்த காலி பண்ணு அப்பா சமாச்சாரமா இது முதல்லே சொல்லிருந்தா நான் சண்டை போடாம இருந்திருப்பேன்ல முதல்ல கிளம்புங்க கிளம்புங்க என்னங்க நேத்து தான் அந்த பொண்ணு கல்யாணம் ஆச்சு அது பிடிக்காம அவங்க அப்பா வீட்டுக்கு இழுத்துட்டு போறாங்க விட்டுறாதீங்க அவங்க அப்பா கிட்ட போனா இந்த பொண்ணு செத்தே போய்டும் ரைட் நீ சொல்றது ரைட் ஆனா இது அப்பா சமாச்சாரம் ஆச்சே இவங்கள அனுப்பிச்சலாம் இப்ப நீங்க கூட்டிட்டு போறீங்களா இல்ல நான் கூட்டிட்டு போகவா சரி அவ தலைய எழுத்து எப்படி போகுமோ போகட்டும் டேய் முதல்ல அவள அவ அப்பா கிட்ட விட்டுருங்கடா போடா போடா அப்பா வராரு என்ன கணக்கு இருட்டுக்குள்ள உருட்டிட்டு இருக்கீங்க ஒண்ணுமில்ல ரமண என்னப்பா சமாச்சாரா ஒண்ணுமில்லங்க ஏ பொண்ணு தாயி என்ன वेशन मनुष्य मनुष्य वेशम ऊर्जा நம்ம பையனுக்கு வயசு எவ்வளவுாச்சு வாஷிங் பவுடர் நிர்மா வாஷிங் பவுடர் நிர்மா 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 என்னடா இது நிர்மா பாட்டு பாடி கூட சிரிக்க மாட்டேங்கற இந்த பார்மா அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம்னு அவ்வையாரும் சொல்லி இருக்காங்க பைபிள்லயே சொல்லுது அதுக்கு மதிப்பு கொடுத்து அவன் போயிருக்கான் இதெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டு விட்டு தள்ளு ஃாதர் அனவசியமா அந்த முத்துவேலுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க அவங்க அப்பா கிட்ட போய் எப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றாரோ அப்பதான் அவர் ஒரு ஆம்பள ஃாதர் அது வரைக்கும் ஐ ஹேட் யூ ஹேட் யூ ஹேட் யூ ஆமா ஆமாமா இப்போ இப்போ அப்படி தான் சொல்வேன் அவனை திருப்பியும் மீட் பண்ணேனா எல்லாம் சரியா போய்டும் இந்த ஜென்மத்துல அந்தால் மூஞ்சில முழிக்க மாட்டா ஃாதர் அந்தால் என் பக்கமே வர கூடாது முழிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சே நெருங்கி வந்தாச்சே விதியை யாரால மாத்த முடியும் God bless you too रात्रि उम्मीद அன்னைக்கு நடு நைட்ல விட்டுட்டு போனதுக்கு ஆம்பள இல்லன்னு ரோஷத்தை கிளப்புனீ இன்னைக்கு நடு ரோட்ல ஊர்வலத்தை பாருடி ஆம்பள மாதிரி எங்க அப்பா கிட்ட உன்ன கூட்டிட்டு போறேன் பாரு நானு ரெண்டு மூணு வருஷமா நம்ம பொண்ணு கல்யாணத்தை பத்தி கேட்டப்பெல்லாம் புடி கொடுக்காம இருந்த நம்ம அரமனை நேத்து ராத்திரி பாருங்க திடுதுப்புன நம்ம வீட்டுக்கு ஆளு உறாரு இன்னைக்கு நிச்சயதார்த்தம்னு தெரிஞ்சதானே நம்ம அரமனை நடவடிக்கை போ ராணுவ நடவடிக்கை மாதிரி டப்பு டுப்புன்னு பொன்முடி கிராமம் ரத்னவேல் பாண்டியனார் குமாரர் முத்துவேல் பாண்டியனாருக்கும் ஊர் முக்கந்தர் சிவராமன் குமாரத்தி கஸ்தூரிக்கும் வருகிற தை மாதம் 10ஆம் தேதி விவாகம் நடப்பதாக இரண்டு குடும்பத்தாரின் சம்மதத்தோடும் ஊர் பெரியதனக்காரர் சம்மதத்தோடும் நிச்சயம் செய்யப்பட்டிருக்கிறது நர்மர்க்கு தாத்துமா குடி வந்தானா
நிச்சயதார்த்துக்கு சாப்பாடு கூட்டி வந்திருப்பானே போய் இந்த டிரஸ் போட்டு அப்படி உட்கார்ந்து சாப்பிட போறா நிர்மலா வா யூ கம் கம் மீட் மம் அப்ப அரமணை சட்டை மாத்திக்கிடுவோம் அப்பா கொஞ்சம் இருங்க கல்யாணத்தை அப்பாவும் அம்மாவும் தட்டை இப்பவே மாத்திக்கலாம் சரி சாமி சரி சாமி யாருக்கோ நான் சம்பந்தி ஆகிறத விட இப்படி ஒரு சாமியாருக்கு சம்பந்தி ஆகிறதுக்கு ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கோம் சாமி ரொம்ப ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கோம் பாக்கியமே என் வீட்டுக்கு படியேறி வந்திருக்கும் போது இனி எல்லாமே மங்களம் தான் சாமி எல்லாமே மங்களம் தான்
அதுகிட்டே இந்த மாலைய போடுக்க என்னடி ரூபாய் நாலு மாலை உங்க அப்பா வாங்கிட்டு வந்து மாலை யார் வாங்கினா என்ன நமக்கு அமையதான் நீ போடுப்பா முத முதல்ல என் கையால மாலையை போடுற நாளையில இருந்து அதிர்ஷ்டத்தை பாரு மாலையை போடு Thank you.
காலையிட்டு பொண்டாட்டி விட்டு போட்டு வெப்பாட்டி தேடிட்டு ஓடுற அம்மா திருப்பதி மலைய குடஞ்சா கூட திருப்திகரமா வைக்க முடியாது. அரிசி பருப்பு பீடி கொடுத்து கூப்பிட்டு வந்திருப்பாரு. உதையே கொடுத்து கூட்டிட்டு வருவார். நீங்கள் கொடுத்த புகாரை கண்டு அரமனை வீட்டில் அப்படி ஒரு தப்பு நடந்துட்டு இல்ல. அவனு சூசே அக்கட ஏமி கலாட்டம் லேதுண்டி. இன்ஸ்பெக்டர், இந்த கல்யாணம் அவர் மகனோட இஷ்டத்துக்கு விரோதமா நடந்திருக்கு. இது உங்களுக்கு தப்பா தெரியலையா? பாதர், இலோகத்தில் 195 பேருக்கு இஷ்டம் இல்லாமல் தான் கல்யாணம் நடக்குது. இது கொண்டா நீங்கள் புகார் கொடுத்து? அவனுண்டி, நீ புகார்ல ஸ்ட்ராங் லேதுண்டி. அரண்மனை கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. இந்த பொண்ணுக்கு இன்னும் 14 கூட ஆகல. சட்டப்படி 18 ஆகாத ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது உங்களுக்கு தப்பா தெரியலையா? ஃபாதர், போன வாரம் நம்ம முனிசிபி வீட்டு கல்யாணத்துக்கு போய் பொண்ணுக்கு 13 தான் ஆகி, அடுத்த வாரம் நமக்கு கல்யாணம் பொண்ணுக்கு 15 தான் ஆகி, இதை எவ்வளோ போய் ரிப்போர்ட் செய்யும்? சப் இன்ஸ்பெக்டர், நம்ம காதி கண்ணாளாகும் போது அவர் வீட்டுக்காரிக்கு 12 or 11 வேண்டுமா தான். அப்போ அவர் மேலே யாரும் ரிப்போர்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா எல்லாத்துக்கும் பொழப்பு இருந்துச்சு. இப்போ எவனுக்கும் பொழப்பு மாதிரி ஒன்றும் கிடையாது, அதனால ரிப்போர்ட் பண்ண வந்துட்டானுங்க. இன்ஸ்பெக்டர், இந்த மாதிரி ஏமாத்து வேலை செய்யறவங்களுக்கு உங்க மாதிரி ஆபீசர் துணையா இருக்கிறதால தான் இப்போ உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கே கெட்ட பேரு. இன்ஸ்பெக்டர், அப்போ பேச்சு வேற மாதிரி கிளம்புது. நீங்க போய் உங்க பொழப்பு பாருங்க. பொழப்பு இல்லாதவங்க நாங்க பேசிக்கிறோம். அப்போ ஏன் வரதே வரதே ஏஞ்சாமி, என்னவோ ஏமாத்து ஏமாத்துன்னு சப் இன்ஸ்பெக்டர் விட்டு விட்டீங்களே, அது என்னன்னு தெரிஞ்சுட்டு போலாம்னு அரவண மனசு இழந்து அடிச்சுக்குது. காத்து மாத்தி அடிச்ச கதையே மாறி போயிடும். ரத்தன வேலை, நினைச்சதை நிறைவேற்றிட்டோன்னு சிரிச்சுக்காத.
என்ன கணக்கு இது வில்லங்கமா போச்சு இது நம்ம ஒண்ணு கேட்டா இவர் ஒண்ணு சொல்றாரு ஏமாத்துறேன்னு சொல்லி போட்டீங்க அது எப்படின்னு வேணுமில்ல ஒண்ணும் தெரியாது அப்பாவி பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி ஊருக்கு அனுப்பிச்சது ஏமாத்து வேலை இல்ல யாரு அவளோ ஒண்ணும் தெரியாதுவா ஊர்ல ஏகப்பட்ட வயசு பையன் இருக்கும்போது 500 ஏக்கர் அரமண மகனை தேடி பிடிச்சாலே அவளோ ஒண்ணும் தெரியாதுவா என்ற கண்ணை பாக்கறதுக்கே பயந்துட்டு மண்ணை பார்த்துட்டு பூனை குட்டி மாதிரி சுத்திட்டு இருந்தவன அரமண வாசலுக்கு சோடி போட்டு குட்டு நிறுத்தினாலே அவளோ ஒண்ணும் தெரியாதுவா என்ற பையன் ஒண்ணும் தெரியாதவையா உன் பையனை பைய மாதிரி வளர்த்திருக்க பொண்ணு மாதிரி இல்ல வளர்த்திருக்க அதான் மண்ணை பார்த்தே வளர்ந்துட்டான் அன்புனா என்ன பாசம்னா என்னன்னு ஒரு நாளாவது காட்டியிருக்கிய அதெல்லாம் அவகிட்ட பார்த்தாயா அன்பு பாசம் இதெல்லாம் இறக்கவுள்ள மனுஷ ஜென்மத்துக்கு தான் தெரியும் நம்மளுக்கு புரியாதுங்கறியா புரியாது சம்சாரத்தை கட்டி சல்லாவத்தை பண்ணிட்டு சந்ததிக்கு ஒரு புள்ளையும் பெத்து போட்டுருக்க நம்மளுக்கு தெரியாத பாசம் சாவேறாயிட்டு வந்து நிக்கிறவனுக்கு ரொம்ப தெரிஞ்சிருச்சோ கடைசியா சொல்றேன் நாம் பெத்த பையனுக்கு எவ்வளவு கட்டி வைக்கணும் எவ்வளவு வெட்டி விடணும்னு நம்மளுக்கு நல்லா தெரியும் எல்லாரும் மாதிரியும் ஊருக்குள்ள பூமி வச்சிருக்க பயல் நினைச்சுக்காத ஏன் சொந்த பூமிக்குள்ள இந்த ஊரையே வச்சிருக்க அதுக்கு ஊரு பேரு தெரியாதவெல்லாம் உறவுன்னு வந்துட்டா இந்த அரமணை உயிரோடு வந்து புண்ணியம் இல்லை சூச புண்ணியம் இல்லை ரத்னவேல சொத்து ஓம் பக்கம் இருக்கலாம் ஆனா சத்தியம் என் பக்கம் இருக்கு மறுபடியும் சந்திக்கும் போது இந்த சூச யாருன்னு தெரிஞ்சுப்ப இயேசுவ யாருன்னு புரிஞ்சுப்ப போ போ சவால் விட்டுதான் போற பர்த்டே உனக்கு எப்படி தெரியும் பர்த்டே மட்டும் இல்ல சண்டே மண்டே வெனஸ்டே உன்னோட ஹாலிடே எல்லாமே விழாவாரியா டீடைலியா சூசி என்கிட்ட சொல்லிட்டார் ஆமா என் பர்த்டே உனக்கு எப்படி தெரியும் எனக்கும் சூசி தான் சொன்னாரு அது சரி ஒரே நாள்ல ரெண்டு அறிவாளிகள் பிறக்க மாட்டாங்களாமே நீ எப்படி பிறந்த ரெண்டு அறிவாளிங்க ஒண்ணா பிறந்தது இல்ல நான் ஊர்ல இருக்கும்போது ரெண்டு ஸ்வீட் நாய் குட்டிங்க ஒரே நாள்ல பிறந்துச்சு இந்தாங்க என் பிரசன்ட் கையை மாத்துங்க இது வேற இந்தாங்க என் பிரசிடென்ட் 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 சரி குடிய சே மீண்டும் வேட்டியா கிரேசி அம்மா இது ஏது உங்களுக்கு இதுவா புட்டில இருந்து தட்டிட்டு வந்தது எதுக்காகனா எங்க அம்மாவோட பாட்டி காலத்துல இருந்து ரொம்ப ராசியான புடவை இத கட்டி விட்டு முதல் ராத்திரிக்கு அனுப்பிச்சாங்கன்னா அடுத்த ராத்திரிக்கே ஐயனார் மாதிரி ஜம்முன்னு ஆம்பளை பையன் வந்து நிப்பான் மீசையோட இப்படி இன்டீசென்ட்டா பேச கூடாது டீசென்ட்டா பேசணும் சொல்லிருக்கேன்ல மறந்துடுச்சா யோ ஜாக்கெட் எங்க எங்க பாட்டி எல்லாம் ஜாக்கெட் போட்டது இல்ல எங்க தாத்தா ரொம்ப கொடுத்து வச்சவர்ல சிறு சிலை என்னையா பண்றது அதான் சுத்தி யாரும் இல்லையே நீ அப்படி போய் மாத்திக்க நான் இப்படி மாத்திக்கிறேன் உனக்கு பயங்கர குழப்பியா தண்ணி எடுத்து தெருமுனையில தலை முழுக
அரமண வில்லங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து வருது போல் இருக்கு இவங்களா கணக்கு வில்லங்க இவங்க ரொம்ப நல்லவங்க கணக்கு வாங்க வாங்க எல்லாரும் வாங்க வாங்காத்தா வாங்க ரொம்ப தொலைவுல இருந்து வந்திருக்கீங்க போல இருக்கு அப்புறம் எல்லாம் சந்தோஷமான சமாச்சாரம் தானா இந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைறதுல எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் அடட கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்களா முருகா முருகா பொட்ட புள்ளையாச்சே சட்டு புட்டும் தாட்டி விட வேண்டியதானா அப்புறம் மாப்பிள்ளைக்கு வேலை மடத்துலயா வேற இடத்துலயா அதாவது காலகாலத்து நடக்குறதெல்லாம் அந்த காலம் தாயி இப்பெல்லாம் நம்ம தான் நடத்தி வைக்கணும் ராஜலட்சுமி வா நம்ம டாக்டர் அம்மாவும் அவங்க சொந்தக்காரங்களும் வந்திருக்காங்க உனக்கு தலைப்பறுத்து குழந்தை குழந்தை பிறந்தா அவங்க தானே கூட மாடுன்னு ஒத்தாசு பண்ணணும் வா ஏன் அங்கேன்ட்ட வா உன்னை ஆசீர்வாதம் வந்துக்கிறாங்க போ இதானம்மா நம்ம முத்துவேல் சம்சாரம் நம்ம மருமகா பேர் ராசலட்சுமி இப்போ ராச ராசலட்சுமி ஒரே தங்கச்சி பத்து வம்சம் தலைக்கோனு பொண்ணு தொட்டு போட்டினாத்தா போ இவங்க ஆசீர்வாதம் எல்லாம் உனக்கு என்னைக்கு வேணும் கோயிலே இருக்கிறவங்க கோபம் எல்லாம் வராது கும்பிட்டுக்கா இவன் காலில் விழுந்தாத்தா புண்ணியா பேசினார் மாதிரி எல்லாத்தையும் பொறுத்துக்குவாங்க கும்பிட்டுக்கா இந்த பொண்ணோட வாழ்க்கை சொல்லல கணக்கு இவங்க நல்லவங்க என்ன அண்ணே அவங்க கிட்ட ஒரு பஞ்சாயத்து பண்ணி உங்களை அண்ணியோட அனுப்ப வேண்டிய பொறுப்பு நம்மளது என்ன அந்த தைரியத்துல தான் நான் வந்திருக்கேன் நெர்மலா கூட ஊரே விட்டே போறதுக்கு மூட்டை முடிச்சோட வந்துட்டேன்டா அண்ணே அவங்க வந்துட்டாங்க அண்ணே நிறுத்துடா நிறுத்துடா வணக்கங்க வணக்கங்க அறுபது வருஷமா கன்னியாஸ்திரியா இருந்து புண்ணியத்தை தேடி வச்சிருக்கிறேன் உன்னை திட்டுறதுனால எனக்கு பாவம் தான் வந்து சேரும் கடவுள் என்னை மன்னிக்க மாட்டார் கடவுள் என்னை மன்னிக்க மாட்டார் என் காலில் கட்டு போட்டுட்டாங்க நீ ஒன்னும் கவலைப்படாத நீ ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் உண்மைய சொல்லி போடலாம் நீ எவ்வளவு காத்துட்டு இருந்த தெரியுமா என் மேல தப்பே இல்லை நிர்மலா நடந்தது என்னன்னா எனக்கே தெரியாம எங்க அப்பா நிர்மலா பூசை முடிந்தது எல்லோரும் செல்க ஹலோ சிஸ்டர்
Hello. Hello, sister. Bless me, mother. மத விஷயமா உங்ககிட்ட சில விஷயங்களை மனம் திறந்து பேசணும். அது நமக்குள்ள இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இருட்டா இருந்த உலகத்துக்கு வெளிச்சம் தரதான் மதங்கள் தோணுச்சு. ஆனா அதே உலகம் இன்னைக்கு இருண்டு போக காரணமா இருக்க போறதும் இந்த மதங்கள் தான். நியூக்ளியர் வெப்பன்ஸ். ஓகே, வாட் யூ வாண்ட் டு டாக் வித் மீ? நீ திருச்சபைய திருச்சபை ஆயிட்டேசு சார். ஹவ்? எப்படி எப்படி? குடும்ப கட்டுப்பாடு நம்ம மத கட்டுப்பாட்டை மீறினது. நீ மதத்தை மீறி பிரச்சாரம் பண்ணிருக்க. கோயிலுக்கு வர்றவங்களை வரவேண்டாம்னு சொல்லிட்டு வயலுக்கு வேலைக்கு போக சொல்லிருக்கீங்க. கோயில்ல பூஜை நடத்தாம பஞ்சாயத்து போர்டு ஆபீஸ் முன்னால வேண்டாத போராட்டத்துல எல்லாம் ஈடுபட்டிருக்கீங்க. கோயில் காணிக்க நாங்க அனுப்புற சக்கரை கோதுமை எல்லாத்தையும் மத வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்காம உங்க சுய விளம்பரத்துக்காக பயன்படுத்திருக்கீங்க. மனச புரட்டி பாருங்க, பைபிளை புரட்டி பாக்காதீங்கன்னு துர்போதனை பண்ணிருக்கீங்க. மத கோட்பாடு நிர்மலாவை உடனே அனுப்பி வச்சோம் சுசை. இன்னைக்கு வாசப்பட்ட ரெண்டு வாழ்க்கையும் கிடைக்காம தனியா நிக்கிறா. நீ பண்ண எந்த காரியமும் ஒரு மதகுரு பண்ணின காரியமா தெரியல. பதில் சொல்லிட்டு போ சுசே. சொல்றேன், கண்டிப்பா சொல்றேன். முதல்ல நான் ஒரு இந்திய பிரஜை, அதுக்கப்புறம் தான் மதகுரு. ஒரு நாடு நல்லா இருந்தாதான் அதுக்குள்ள இருக்க மதங்கள் நல்லா இருக்க முடியும். இப்ப நம்ம நாட்டோட பிரச்சனை ஜனத்தொகை, ஓவர் பாப்புலேஷன். அதை குறைக்க முயற்சி பண்றதுதான் என் மதத்துக்கு நான் செய்யற பெரிய தொண்டா இருக்க முடியும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன். ஆ, சொன்னேன் கோயிலுக்கு வராதீங்க, வேலைக்கு போங்கன்னு சொன்னேன். சோம்பேறித்தனமான பக்திக்காக என் கோயில் கதவை திறந்து வைக்க மாட்டேன். ஏன்னா வேலை செய்யற இடம் தான் கோயில், செய்யற வேலை தான் தெய்வம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன். தேவையில்லாத போராட்டங்கள். பஞ்சாயத்து போர்டு ஸ்கூல்ல கூரை போட்டு 5 வருஷம் ஆச்சு. பக்கத்து ஊர்ல கரண்ட் கம்பம் நட்டு 2 வருஷம் ஆச்சு, கரண்ட் வரல. வாக்கியா வெட்டி 6 மாசம் ஆச்சு, தண்ணி வரல. இப்படி என் போராட்டங்களுக்கு காரணங்களை அடுக்கிட்டே போலாம் சிஸ்டர். தட்டுங்கள் திறக்கப்படும்னு பைபிள்ல எழுதியிருக்க. நான் கலெக்டர் ஆபீஸ் கதவு தானே தட்டினேன், தப்பா? பைபிள்ல புரட்ட வேணாம் நான் என்னைக்குமே சொல்லல சிஸ்டர். அதோட சேர்த்து மனசையும் புரட்டுங்கன்னு தான் சொன்னேன். நெக்ஸ்ட் நிர்மலா. லவ் இஸ் காட், காட் இஸ் லவ். அவ லவ் பண்ணிட்டா அதுக்கு யார் குற்றம் சொல்றது? நிர்மலா விஷயத்துல நான் ஒரு குற்றவாளினா நீங்களும் ஒரு குற்றவாளி. அவ வந்து சொன்ன உடனே சரியா யோசிக்காம உங்களை யார் தாம்பூல தட்டு எடுத்துட்டு பஸ் ஏற சொன்னது? சோ அவ வாழ்க்கை நல்லா அமையணும்னு உங்களுக்கு எவ்வளவு ஆசையும் அக்கறையும் இருக்கோ அதே மாதிரிதான் எனக்கும். தட்ஸ் ஆல். புத்திசாலித்தனமா பேசி செஞ்ச தப்ப மறைக்க முடியாது சார். நீ பண்ண காரியங்களுக்கு இன்னும் ஒரு வாரத்துல மேலிடத்துக்கு விளக்கம் கொடுத்தே ஆகணும். கொடுக்கலனா நீ அங்கேயே கழட்ட வேண்டியது வரும், உன்னை சபையில இருந்து விளக்க வேண்டியது வரும். அங்கியோட இருக்கிறதும் அங்கி இல்லாம இருக்கிறதும் உங்க பார்வையில வேணா வித்தியாசமா இருக்கலாம். பைபிளோட மேலட்டையை கிழிச்சிட்டா அதுக்குள்ள இருக்கிற கருத்துக்கள் மாறிடாது சிஸ்டர். உங்களுக்கு நல்லா தெரியும் நான் பிறப்பால ஒரு கிறிஸ்டியன். இந்த அங்கிய போட்டதுக்கு அப்புறம் இல்ல. என்ன போய் சுயநலக்காரன் சொல்லிட்டாங்களா ஜீசஸ்? எனக்கு சொந்தமா ஒரு சட்டை கூட இல்லையே. நீ கொடுத்த இந்த அங்கி தானே இத்தனை வருஷமா என் நிர்வாணத்தை மறைச்சிக்கிட்டு இருந்துச்சு. என் உடம்புல இருக்க இந்த அங்கிய காட்டி இல்ல ஜீசஸ், ஆனா என் உள்ளத்துல இருக்க ஒன்ன எடுத்துட முடியாது. நான் போயிட்டு வரேன் ஜீசஸ், நான் போயிட்டு வரேன். கூடிய சீக்கிரமே டிரான்ஸ்பர் ஏற்பாடு பண்ற. மனசுல எதையும் வச்சுக்காம சந்தோஷமா இருமா. ஹலோ
அம்மணி 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 என்ன உட அம்மணி அம்மணி போல அம்மணி அம்மணி சொன்னா கேள அம்மணி நீ உடம்பு தாங்காத அம்மணி வந்து அஞ்சு நாளும் இப்படி போட்டு பண்றே அம்மணி நீ கண்ணுக்க பயப்படாதவ இந்த சின்ன மணிக்கு எதுக்கு பயப்படுற இந்த சண்டைக்கு அந்த சண்டை பெட்டராச்சே அது பெட்டர் இது பட்டர் வாயா அம்மணி உட அம்மணி அஞ்சு நாள் போனா ஆளே அடையாளம் தெரியா பண்ணி போடுவியடா அம்மணி மிலிட்டரி போனா திருப்பி அனுப்பிடுற அம்மணி உட அம்மணி ஐயோ ஐயோ யாராவது வாங்களே சின்ன மணி குஞ்சப்பன போட்டு என்னமோ பண்ண சீக்கிரம் வாங்களே என்ன நீ காப்பாத்துற குலவேமே நன்றி அம்மா சின்ன மணி குஞ்சப்பன போட்டு இப்படி சண்டை பிடிக்கிற ஏய் நாங்க 1008 பண்ணுவோம் புருஷ மண்டாட்டிடி எங்களுக்குள்ள 1000 இருக்கும் உனக்கு என்னடி தெரியும் புருஷ மண்டாட்டிய பத்தி நர்ஸ லவ் பண்ணிட்டு இருந்தவன திட்டு தனமா கட்டி வச்சிட்டாங்க அப்புறம் எப்படி உன்ன தேடி அவ வருவா என்ன தாலி கட்டிட்ட மட்டும் போதுமா ஏ சின்ன மணி வாடிங்க என்னடி பத்தினி ஆட்டம் பச்சை புள்ளகிட்ட அலந்துகிட்டு இருக்க யார்கிட்ட என்ன பேசணும்னு தெரிய வேண்டாம் போடி எப்படி நாயா பறக்க வேண்டியவள நாஞ்சல வந்துட்டாளு ஏத்த மாமன் வேற ஒரு பொண்ணு கூட பழகுனனால தான் இப்ப வீட்டுக்கே வாரது இல்லையா அம்ம வந்துருவா நீ போய் விளையாடு அம்மி இதென்ன கையில தொப்பி இதுதான் தொப்பி பாற இங்க இருந்து வீசற தொப்பி திரும்ப வந்து தலையில உட்கார்ந்தா நாம நினைச்ச காரியம் நடக்குமா ஆனா கண்ண முடிக்கணும் அப்ப வீசுங்க ஐயோ நமக்கு பயமா இருக்குமா சரி கொண்டையா நானே வீசுறேன் அம்மா எதை நினைச்சு தூக்கி போட்ட நான் எதை நினைப்பேன் உங்களுக்கு தெரியாதா அதானே பார்த்தேன் வேற என்னமோ நினைச்சிட்டேன்னு பயந்துட்டேன் தொப்பி வந்திருச்சா வரலையே உண்மையிலே என்னதான் நினைச்ச நான் சொல்ல மாட்டேன் போயா நான் சொல்ல மாட்டேன் போயா ஐயோ என்னது இந்த பாரு தொப்பி வரலனாலும் நினைச்சது நினைச்சதுதான் ஓகே அதெல்லாம் முடியாது அட என்னடி வா தொப்பி வருது 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 அந்த கண்ண தொடக்காத கண்ண தொடக்காத தொப்பி வந்திருச்சு ஆ வந்திருச்சு வந்திருச்சு ஏய் பஞ்சு புட்டாய் கண்ண தொடக்காத வந்திருச்சு தலையில வந்து உட்கார போது பார் ஆ ஆண்டவனே இன்னைக்கு தான் என் கண்ணுல ஒரு லக்க காட்டிட்ட யூ ஆர் கிரேட் இந்த பார் இனிமே நீ நினைச்சதெல்லாம் நிறைவேறும் ஏய் இப்போ இதனடா சொல்ற அது ஒண்ணு இல்லடி விளையாட்டுல கூட நம்ம காதல் நிறைவேறாம போயிட கூடாது அதுக்கு தாண்டி அது சரி அது என்ன டி அது ஒண்ணு இல்லடி அன்னைக்கு தான் நீ என்ன டா போட்டு கூப்பிடலாம்டி நான் உன்னை டி போட்டு கூப்பிடலாம்டி சொன்னடி இன்னைக்கு என்னடி திடீர் பல்டி டி 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 3D போடி போட போடி போட போடி போட போடி போட போடி போட 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 என்ன மறக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும் மறந்திருந்தா நீ இங்க வந்திருக்க மாட்டியே என்னாலையும் மறக்க முடியாம தான் இந்த தொப்பியை சுமந்துக்கிட்டு 5 மைல் தொங்கு தொங்கு நீங்க ஏறி வந்து பார்த்தா எனக்கு முன்னாடி நீ இருக்க நம்ம மன ஒத்துமை பத்தி நீ என்ன நினைக்கிற நிர்மலா 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 வடிவே புதுசா ஒரு சேலை வாங்கிட்டு வந்து வச்சிருந்தனே கட்டிக்கலையா ஏனுங்க இப்ப ஊடு இருக்கிற நிலைமையில என்ன புதுசு கட்டிட்டு திரி சொல்றீங்களா அட அண்ணாடுமா கட்ட சொல்றேன் கண்ணாள நாளாச்சுன்னு வாங்கிட்டு வந்தா போய் புதுசு எடுத்து கட்டிட்டு
அப்படியே பூ வச்சிட்டு வா நல்லா இருக்குதுங்க பொழைக்கு வந்த புள்ளைக்கே பொழுது விடியாம கிடக்குது வாரிசுக்கு பெத்த பகம் வாசப்படி ஏறாம இருக்கா இத பத்தி எல்லாம் நினைக்காம நரச்சு போன கழவி நலுங்கு பட சொல்றீங்களா யாருல கழவி நீயா கண்ணாளமா 28 வருஷமான மாதிரியா இருக்கற வயசே 28 மாதிரி வில்லங்கமே இல்லாம அட பேசிட்டே இருக்க போ கொண்டாடுங்க ஜம்முன்னு கொண்டாடுங்க பெத்த மக சந்தோஷம் கட்டி வச்ச மருமக வெரி வெரி சந்தோஷம் நீங்களும் வெரி வெரியா கொண்டாடுங்க ஏய் ஏய் கார்த்திக தீபத்துல எங்க அப்பனுக்கு கல்யாணம் நாளுன்னு எனக்கு தெரிஞ்சே இந்த பூவோட வந்திருக்கேன் பையில காசு இருந்திருந்தா பட்டு வேட்டி சேலலாம் வாங்கிட்டு வந்திருப்பேன் இல்லையே அப்படி நீ எனக்கு கொடுத்து வளக்கலையே ஏய் எங்க வந்து ஆறு கிட்ட என்னடா நாய் பேசிட்டீங்க ஏய் வந்தன்னா ஆசாமி வா இத்தனை நாள் அடிச்சு அடிச்சு என் உடம்பெல்லாம் புண்ணாக்குனே இப்போ நினைச்சவ கிடைக்காம பண்ணி पड़िवाटे पाव தாலி கட்டி உட்டா தகப்பனோட கடமை முடிஞ்சு போச்சேன்னு கட்டி வச்சியே அந்த முகத்தை பாறியா பாறியா அந்த முகத்தை கடமைய செஞ்ச கடனை காஞ்சி விட்டுட்டயா கடனை என்ன குடிச்சு போட்டுடா நீ அடிக்கிற பொல்ல சின்ன மாமா சும்மா இருக்கனால தான் இத்தனை வருஷம் அடிச்சு அடிச்சு பழகிட்ட சின்ன மாமா திருப்பி எடுத்து நீ தாங்க மாட்ட கோவம் வரதவளுக்கோ ஐயோ நீ மாமா சொல்லுங்க நீ மாமா கண்ணுக்குள்ள என்ன கண்ணு சிந்து நதியருதானா சிந்துவதே நடி விண்ணேனா யாரு செஞ்ச பாவம் எப்படித்தான் தீரும் சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு கண்ணுக்குள்ள என்ன கண்ணு
பட்ட பாவத்தனா எண்ணி இப்ப வாடுறேனே கண்டபடி உன்னை எண்ணி காதலில பாடுறேனே
ஏப்பா கணக்கு பஞ்சாயத்துக்கு அரமண வரல மத்தவங்களை விசாரிக்கிறதா அரமண வழக்கம் அவரை விசாரிக்கிறதுக்கு இங்க யாவனுக்கும் யோகியத இல்ல நீங்களே பஞ்சாயத்து நடத்துங்க எதுக்கப்பா கசகசன்னு நியாயம் பேசிக்கிட்டு அந்த ராஜலட்சுமிய கூப்பிட்டு என்ன நடந்துச்சுன்னு பொண்ணுங்க கேட்டு சொல்லுங்கம்மா அதாச்சும் உள்ளத சொல்லுதான்னு பார்க்கலாம்
அண்ணே அறுவடை தடுக்கிறவன் சாப்பிடுற பயிர்களுக்கான ஊருக்கார சப்போர்ட் வேணும் கத்த கட்டி போடுவேன். புத்தி வர்ற மாதிரி நீயே புடிச்சு ஆர்த்தரி
என்றா பாக்குறேன் தெரிஞ்சு போனவங்க நினைச்சு கரைஞ்சு உருகுறீங்களோ Couple it.